இந்தியாவின் எழுபதாவது குடியரசு தின விழா டெல்லி ராஜபாதையில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது அதன் பிறகு முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக்கொண்டார் சிறப்பு விருந்தினராக தென்னாப்பிரிக்க அதிபர் ராமபோசா பங்கேற்றார் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் ராகுல் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் ராஜபாதையில் நடந்த அணிவகுப்பை பார்வையிட்டனர் தமிழ்நாடு உள்ளிட்ட பதினாறு மாநிலங்கள் ஆறு மத்திய அமைச்சகங்களின் சார்பில் அலங்கார ஊர்திகள் அணிவகுத்தன இந்த ஆண்டு காந்தியடிகளின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாள் வருவதால் அவரது வாழ்க்கையை சித்தரிக்கும் விதமாகவே ஊர்திகள் உருவாக்கப்பட்டிருந்தன மேக் இன் இந்தியாவில் தயாரான ஆகாஷ் ஏவுகணைகள் மற்றும் எம் ட்ரிபிள் செவன் அல்ட்ரா லைட் பீரங்கிகள் டி நைன்டி டாங்கிகள் கே நைன் வஜ்ரா பீரங்கிகள் போன்றவை இந்தியாவின் படை பறைசாற்றியது படைப்பிரிவுகளின் அணிவகுப்பில் பெண்கள் ஆதிக்கமே காணப்பட்டது அசாம் பெண்கள் துப்பாக்கி படைப்பிரிவு கடற்படை தரைப்படை அணிவகுப்புகளுக்கு பெண் அதிகாரிகள் தலைமை தாங்கி மிடுக்காக நடந்து சென்ற போது பார்வையாளர்கள் கரகோஷம் எழுப்பினர் இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமல யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் அப்படின்னு பண்ணிட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் நீங்கள ஃபாலோ பண்ணுங்க